ஹை நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி கேமிங் சேனலுக்கெல்லாம் எப்படி வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைனாக இல்லை நீங்கள் உங்கள் ஒரு பப்ஜி மேட்ச்சில் வந்து உங்கள் ஸ்குவாடோடு விளையாடுவீங்க, உங்கள் ஸ்குவாடுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ஒரு லோகோ இருக்குது, அந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி லோகோ. அதுக்கு ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி நேமெல்லாம் வச்சுட்டு, இந்த லோகோவை வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எப்படி பண்ணுறது நிறையா பேர் தெரியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் மட்டும் முக்கியம், இஸ்போர்ட்ஸ் லோகோ மேக்கர் அப்படின்னு இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா லோகோ மேக்கர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். லோகோ மேக்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வந்துடும், லோகோ இஸ்போர்ட்ஸ் மேக்கர் க்ரியேட் கேமிங் லோகோ அப்படின்னு வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் அந்த ஆப்பு, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தருக்கு, க்ரியேட் சேவ்டு அப்படின்னு இருக்கும். நான் இப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் தந்துடுங்க. ஆனால் கொஞ்சம் ஆட்ஸ் எல்லாம் வரும், ஆடை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆடு கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஆடு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லோகோஸ் எல்லாம் நிறையா இருக்கும், நிறைய டிசைன்ஸு, வெரைட்டியாக நிறையா இது இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஜோக்கர் எமௌண்ட்டு நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த எமௌண்ட்டு பிடிச்சிருக்கோ, லோகோ பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும் எத்தனை எமௌண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் பண்ணலாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறையா இருக்குது. இதில் ஏதோ ஒரு அமௌண்ட் லோகோ செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன், இந்த லோகோவில் ஏதோ ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. எதை செலக்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரில, கன்ஃபியூஸாக நிறைய லோகோ இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எவ்வளோ வேணால் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா நான் இப்போதைக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று இப்போ எடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன் இருங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன், லோகோவில் இதை நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே எவ்வளோ சைஸ் வைக்கணுமோ வச்சுக்கோங்க, சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ பேர் சொச்சிட்டேன். அடுத்து டெக்ஸ்ட் வந்துடுங்க. டெக்ஸ்டில் நான் இப்போ KLM கிங்ஸ் அப்படிங்கிறத எடிட் பண்ணுறேன். KLM கிங்ஸ் அப்படிங்கிறத தந்து எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணணுமோ அதை எடுத்து அங்கே வைங்க. இந்த இடத்துல தான் எனக்கு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் மாற்ற சொல்லும், லைனாக ஒரு ஒரு ஃபாண்டாக மாற்றி காமிக்கிறேன். இந்த ஃபாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுங்காட்டி இந்த ஃபாண்டை வேணால் வைக்கலான்ட்டு இருக்கேன் நான். அப்படியே கலர் தரேன், இந்த ஃபாண்டை தான் சொன்னேன், இல்லை வேறு ஃபாண்ட் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வேணால் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா எடிட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணி. நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ரெட் கலர் மட்டும் கொடுக்குறேன், இல்லைன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபாண்ட் வேணுனாலும் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஃபாண்ட்ஸு நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்டு எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் சும்மா நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் மாற்றிக்கோங்க. அதெல்லாம் கலர்ஸ் வச்சாச்சு, ஷேடோஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு ஷேடோஸை கொடுத்துக்கோங்க. ஒரு கலரை வச்சு உங்களுக்கு ஷேடோஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு எதோ பிடிச்சிருந்தா ஷேடோஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி ஷேடோஸ் வரும், எனக்கு அது பிடிக்கல, வேண்டாம். ஸ்ட்ரோக் அதிகப்படுத்துறதுனா ஸ்ட்ரோக் வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே கலர் போகுது, எதுக்கு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் வச்சுருக்கேன்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டோக்கும் கொடுக்க வேண்டாம், எல்லாமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறதெல்லாம். சும்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட்டு நான் வேறு ஃபாண்ட்டு மாற்றிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டை வச்சு பின்னாடி கிராஃபிக்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கிராஃபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க கிராஃபிக்ஸையும். இப்போதைக்கு ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் வைக்கிறேன் இருங்க. ஒரு கிராஃபிக்ஸை வச்சு இந்த கிராஃபிக்ஸ் வச்சிடலாம். பார்க்குறக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃபெக்டெல்லாம் போட சொல்லுது. இந்த இதே வேணால் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சேவ் பண்ண சொல்லுவோம். அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஜேபிஎன்ஜி ஃபார்மெட்டில் வேணுமா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வேணுமான்னு கேட்குவோம். நமக்கு ஜேபிஎன்ஜி ஓகே, இல்லை பிஎன்ஜி ஃபார்மெட்லேயே சேவ் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ராசஸிங் தந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். உங்களோட கேலரி செட்டிங்ஸ்குள்ளேயே வந்துடும் நினைக்கிறேன். உங்களோட இதுலேயே வந்துடும். இப்போ கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் லோகோ கிரியேட் பண்ணால் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.